சென்னை வடபழனியில் உள்ள பிரசாத் ஸ்டுடியோவில் புதிய படம் ஒன்றின் முன்னோட்ட வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் இயக்குனர் பாரதி ராஜா, தயாரிப்பாளர்கள் கே ராஜன், கலைப்புலி எஸ் தானு மற்றும் படத்தின் தொழில்நுட்ப கலைஞர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய தயாரிப்பாளர் கே ராஜன், பெரிய நடிகர்கள் திரைப்படங்களிலும் இச் 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 என்கிறார்கள், படத்தை பார்க்கும் தாய்மார்கள் முகம் சுழிக்க கூடாது என்றார். தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் காக்கப்பட வேண்டும் என்றும், இந்த விஷயத்தில் ரஜினி பண்பாடு காப்பாற்றுவார் என்றும் பேசினார். தமிழகத்து மக்கள் நல்ல படங்களை பார்க்க விருப்பப்படுவதாகவும், ஒவ்வொரு படத்திலும் படம் எடுக்கும் தயாரிப்பாளர்கள்தான் கஷ்டப்படுகிறார்கள் என்றும் கூறினார். நடிகர்கள் வாங்கும் சம்பளத்தை கருப்பு பணம் போல ஒதுக்கி வைக்கிறார்கள் என்றும், படத்தின் டப்பிங் முடியும் முன்பே பணம் கேட்கக்கூடாது என்றும் நடிகர்களை கடுமையாக சாடினார் தயாரிப்பாளர் ராஜன். நம்முடைய நடிகர்கள் வாங்குற சம்பளம் எங்க சார்? அந்த பணம் எங்க போகுது? கருப்பு பணம் மாதிரி ஒதுக்கி வச்சாங்க. சினிமாவுக்கு வர்றதில்லை சார். என் குமரலை நான் கொட்டுகிறேன். என் தயாரிப்பாளன் செத்து போறானே, அதை காப்பாற்றுக்கு தலைவர்கள் யாரும் கிடையாதா? மனசாட்சி கிடையாதா? இரக்கம் கிடையாதா? டப்பிங் முன்னால பணம் கேட்கறீங்களா? எவ்வளவுதான் யாரு கடன் வாங்குவான்? எவ்வளவுதான் வட்டி வாங்குறது? எப்படி ப்ரொடியூசர் கடன் வாங்குவா? உன் மூஞ்சி போட்டு வியாபாரம் ஆகலடா. அது அவ்வளவு அக்கிரமம் இங்க நடக்குது சொல்லுவேன். இங்க யாராவது தடுத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் கூட்டம் நடத்தி சொல்லுவேன். மேலும் தன்னுடைய கோரிக்கையை பாரதி ராஜா தலைமையேற்று தீர்த்து வைக்க வேண்டும் என்றதோடு, விழாவிற்கு வராத படத்தின் கதாநாயகியை இப்போதே நயன்தாரா ஆகிவிட்டாரா என கே ராஜன் கேட்க அவையில் சிரிப்பல ஏற்பட்டது. நடிகர் இப்போதே நயன்தாரா வைத்தாங்களா? போவான். தொடர்ந்து பேசிய இயக்குனர் பாரதி ராஜா, படத்தின் தயாரிப்பாளர் முருகேசன் சொன்னது போலவே தானும் சினிமாவுக்கு வரும் முன்பே வடபழனியில் சோற்றுக்கு வழியில்லாமல் கஷ்டப்பட்டேன் என்றார். தயாரிப்பாளர் கே ராஜன் கூறுவது போல யாரையும் குறை சொல்வதில் தனக்கு உடன்பாடு இல்லை என்றார். சினிமா உலகில் யாருக்குத்தான் ஆசை இல்லை என்று பாரதி ராஜா பேசிக் கொண்டிருந்த போது, தன்னுடைய கோரிக்கைக்கு பதில் சொல்லுங்கள் என்று கே ராஜன் கேட்டார். உங்க பிரச்சனை இப்போ தீருவதா இல்லை, இரு தரப்பினருக்கும் இடையே சுமூகமாக பேசி தீர்ப்போம் என செல்லமாக கலாய்த்தார். ராஜன் சார் கொஞ்சம் கோபத்தை அள்ளி கூட்டினாரு. யாரும் யாரையும் பழி சொல்லுவது எனக்கு உடன்பாடு இல்லை. உங்க பிரச்சனை இன்னைக்கு தீர்றதில்லை. நானும் கிட்டத்தட்ட 30 வருஷம் அந்த சேம்பர்ல உட்காந்து இதுல உட்காந்து போராடிட்டேன். அது வந்து சண்டை கூட முடியும். நீ நான் சகோதரன், என்ன சண்டை? உன்னுடைய வேண்டுதல் என்னன்னு சொல்லி சுமூகமா உட்கார்ந்து பேசுவோம்.